ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் ஆக்சுவலாக ஒரு லோடு எடுத்து போனோம். எந்த கம்பெனிக்குன்னா ஒரு கம்பெனிக்கு போயிட்டு நம்ம லோடு எடுத்தான்னு போனோம். போயிட்டு அங்கே ஏற்றமுடியான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ லாஸ்ட் அப்லோட் பண்ணியிருப்போம். பார்த்தீங்கன்னா இது சேம் டே தான் ரெண்டுமே. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா திருப்பி லோடு வந்துச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருப்பி அதே சேம் கம்பெனி. இப்போ நம்ம காலை எந்த கம்பெனியில் போயிட்டு ரிட்டர்ன் திருப்பி வந்தோமோ அதே கம்பெனி தான் மறுபடியும் நம்ம லோடு எடுத்து போகிறோம். பாருங்கள் வேறு லெவல் ட்விஸ்ட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா லோடு வேறு, அதோட டிரான்ஸ்போர்ட்டு வேறு, எல்லாமே வேறு. நம்ம லோடு ஏற்ற போகிறோம். இதையும் பார்த்திங்கன்னா ஆனால் அன்னோடி பாயிண்ட் பார்த்திங்கன்னா ரெண்டும் சேம் சென்னை தான். சென்னையில் மேபி அட்ரஸ் வேறு 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 இருக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னு சரி தெரில, ஏன்னா நம்ம லோடு ஏறி ஏற்றலை. இதுவும் பார்த்திங்கன்னா போயிட்டு ஏற்றினாலும் தெரியும் எங்கே நம்ம அன்லோடிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சென்னை மட்டும் சென்னைக்கு போகிறோம் அவ்வளோதான். காலையில் போய் சென்னை போயிட்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டிசப்பாயின்மெண்டாக இருந்தோம். திருப்பி பார்த்திங்கன்னா அதே கம்பெனியில் லோடு ஏற்றி நம்ம திருப்பி சென்னை தான் போகிறோம். அப்போ அது என்ன லோடு அப்படி சொல்லிட்டு போயிட்டு பார்க்கலாம். வேறு லெவலு, வேறு லெவலு. எப்படி எப்படி சொல்கிறதே தெரில. அதே கம்பெனி அங்கே உள்ளே திருப்பி போகணும், என்ட்ரி போடணும், லோடு ஏற்ற போகணும், வேறு லெவலு. வாங்க நம்ம போயிட்டு பார்க்கலாம். லோடு ஏற்றிட்டு கண்டிப்பாக நான் காட்டுறேன். கீப் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காலை வந்து எங்கே நின்றுட்டு இருந்தோமோ அதே இடத்துல மறுபடியும் நின்றுட்டு இருக்கோம் லோடு ஏற்றுறதுக்கு. அதே கம்பெனியில் இன்னும் கூப்பிடலை, வெளியே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ ஷிஃப்ட் முடிஞ்சு எல்லாம் வீட்டுக்கு போட்டையும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. திருப்பி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இன்னும் கூப்பிடலை. இந்த தடவை கண்டிப்பாக எப்படி லோடு ஏற்றலாம்ன்ற நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக நம்ம லோடு ஏற்றுறோம். ஏற்றிட்டு எப்படியுமே கண்டினியூ பண்ணலாம். பார்த்திங்கன்னா நம்மளை லோடு ஏற்ற இடத்துக்கு கூப்பிட்டாங்க. நம்ம உள்ளே வந்து நிற்கிறோம். இங்கே மொதல் வெளியே வெயிட் பண்ண சொன்னாங்க ஒரு இடத்துல. அதுக்கு பின்னால் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வாங்க லோடு ஏற்றலாம் அப்படின்னு சொன்னாங்க. வந்து பார்த்தா உள்ளே ஒரு வண்டி ஏற்றிக்கிட்டு இருக்கு லோடிங்கு. ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், அந்த வண்டி போயிடும், அப்புறம் ஏற்றலாம் சொல்லியிருக்காங்க. நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த லோடு ஏற்ற இடத்த பாருங்கள் அப்படியே காட்டுறேன். நம்ம பேசிகிட்டு இருந்தப்பே பார்த்தீங்கன்னா லோடு ஏற்ற வர சொல்லிட்டாங்க உள்ளுக்க. பாயிண்ட் வந்து வண்டியை பாட்டிட்டான். நான் அப்படியே லோடு ஏற்றுறப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்படி பார்க்கலாம். நம்ம இதுதான் நம்ம ஏற்ற வந்திருக்க லோடு. மூணே மூணு பாக்ஸு தான், பெருசாக எதுவும் இல்லை. அப்படியே ரோப்லேருந்து கீழே இறக்க வச்சோடனே கீழே எடுத்து வச்சுருவாங்க. இப்போ நமக்கு பாக்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டாங்க கரெக்டாக. அவ்வளோ தான், இதுமாரி நம்ம தார்பாலின்னு போட்டுட்டு கிளம்ப வேண்டியது தான். இப்படி பில்லை வாங்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காலிமலை பக்கத்தில் வந்துட்டோம். சரியான மழை பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும், பயங்கரமாக மழை பெய்யுது. ரோடு மோஸ்ட்லி தெரியலை ஒன்றும், அவ்வளோ மழை பெய்யுது. பயங்கரமாக காற்று அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. மழை வந்து நினச்சேன் அதே மாதிரி மழை வந்துருச்சு. நம்ம பக்கம் அப்படியே போயிட்டே இருப்போம். அப்படியே ஜில்லுன்ட்ருக்கு இப்போதைக்கு. அப்படியே ஒரு இடத்துல மழை பெய்யுது, அப்படியே ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகுது. இப்படி மழை பெய்யுது, அப்போ ஸ்டாப் ஆகுது. இப்படியே தான் இருக்குது. பாருங்கள் கூட இப்போ ஸ்டாப் ஆகிடுச்சு, இப்போ அவங்க மழை பெய்யுது. பாருங்கள் சைடில் லைட்டுக்கு எதுக்கும் அந்த சாரல் அடிக்கிறது எப்படி தெரியும் பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது. மலை சாரல் டயரில் போட்டு அப்படியே அந்த தண்ணி எப்படி தெரிக்குது பாருங்கள். சரியான மழை, சுத்தமாக ரோடே பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியலை. அந்த வண்டியோட அந்த இண்டிகேட் லைட் மட்டும் தான் தெரியுது, மற்றபடி எதுவுமே தெரில. பயங்கர மழை பெய்யுதுங்க. அப்படியே கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகுது. அதான் பார்த்தீங்கன்னா சுத்தம் ஒன்றுமே தெரியல. நம்ம உடனே ஏசி இருக்கனால கொஞ்சம் அப்படியே ஏசி போட்டு போய் கிளாஸ் பக்கம் மாற்றி வச்சோம் அப்படின்னா அந்த சுத்தம் ஓரளவுக்கு கிளியர் ஆகிடும். இப்படி பாருங்கள் ஏசி போட்டோம், போட்டு பார்த்திங்கன்னா கிளாஸ் பக்கம் மாற்றி வச்சுருக்கோம். அவ்வளோ கொஞ்சம் சுத்தம் கிளியர் ஆகிடும். என்னதான் மிஸ் கிளியர் ஆனால் கூட வெளியே பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரிலங்க. அவ்வளோ மழை பெய்யுது. ஏன் அவ்வளோ திடீர்னு பார்த்தீங்கன்னா புது மழை பெய்யுது. சுத்தமாக மழை பெய்யவே இல்லை. சரியான மழை. வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நிப்பாயிட்டாங்க. பெரிய பெரிய வண்டி எல்லாமே ஏதாவது ரோடு வண்டி மட்டும்தான் போய்கிட்டு இருக்குது. சின்ன வண்டி மட்டும் அவ்வளோ மழை பெய்யுது. இன்னும் நம்ம சின்ன கிளாஸ் பண்ணலை, ஸ்லோவாக தான் போய்கிட்டு இருக்கோம். எனக்கு பயங்கர மழை பெய்யுது. பாருங்கள் எப்படி மழை பெய்யுது. பாருங்கள் பஸ்ஸில் போய் எல்லா வண்டியும் அவங்க ஓரம் நிப்பாயிட்டாங்க எல்லாத்தையும். ஏன்னா அவங்களாம் விஷயம் எதுவுமே தெரியாது. ஃபுல்லாக நிறுத்தி படிஞ்சிடும் கிளாஸில் ஃபுல்லாக.
அப்படியே பார்த்துட்டே போகலாம். மழை அப்படியே பண்ணி சாப்பிடலாம் கேட்கு. ஏன் பார்த்தீங்கன்னா 9:30 ஆகிடுச்சு, என்கிட்ட பசிக்குது, பட் சாப்பிடுவே நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சாண்டி சமயபுரம் வந்துட்டோம். சமயபுரம் டோல்கேட்டு இது பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் மழையே பெய்யலை, இந்த பக்கமும் சும்மா தான் இருக்குது. திருச்சிக்கு அந்த பக்கம் தான் பார்த்தீங்கன்னா மழை சும்மா வெளுத்து வாங்குது. இங்கிட்டளவு மழை இல்லை, நம்ம வந்துட்டோம், அந்த பக்கம் தாண்டி வந்துட்டோம். இந்த பக்கமாக இந்த பக்கம் மழையே பெய்யலை, மழை பெய்யவும் இல்லை, பெய்யக்கான அறிகுறியும் இந்த பக்கம் இல்லை. அங்கிட்டு தான் நல்லா மழை பெஞ்சிச்சு. அப்படியே போயிட்டு சாப்பிட வேண்டியதான், அங்கே சாப்பிடலை. மணி பார்த்தீங்கன்னா 10:30 ஆகிடுச்சு. சாப்பிட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். வாங்க அப்படியே சாப்பிட்டு நம்ம கண்ட்ரி பண்ணலாம். நம்ம சாப்பிட்டு அப்படியே இப்போ தான் கிளம்புறோம். நைட்டு டிஃபன் சாப்பிட்டேன், ஏன்னா அப்போ தான் நைட்டு தூக்கம் வராது, அதுக்காக டிஃபன் சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். கிளம்பி போய்கிட்டு இருக்கோம், என்ன அப்படியே பெரம்பலூர் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். போயிட்டு ஏச்சும் தூக்கம் படி தூங்கி எழுந்திரிச்சிட்டு போக வேண்டியதான். தூக்கம் தான் மோஸ்ட்லி படித்து இங்கிருந்துட்டே போனால் ஒன்றும் அவசரம் கிடையாது, என்னன்னாலும் நம்ம சொல்லிக்கலாம். தூக்கம் தான் ஃபஸ்ட்டு முக்கியம், இங்கிருந்துட்டு பொறுமையாக போங்க எல்லோரும். ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங், இப்போ தான் நம்ம தூங்கி எழுந்திரிச்சோம், நல்லா தூங்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் தூங்கினேன், பயங்கரம் தூக்கம் வந்துருச்சு. அப்புறம் மறுபடியும் எழுந்திரிச்சு வண்டியை ஓடிட்டு வந்தேன், ரொம்ப தூக்கம் வந்துருச்சு. ஒரு 2:30 போல் படுத்து தூங்கிட்டு இப்போ தான் எழுந்திரிச்சேன். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டை பக்கமாக வந்துட்டோம். ஏன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 மணி ஆகுது, அப்படியே இருந்துச்சு கிளம்பிட்டோம். ஒரு 10 மணிக்கு நான் போயிடலாம், பிரச்சனை இல்லை, போயிட்டு இருக்க வேண்டியதான். இப்போ போயிட்டு டீ குடிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஃப்ரெஷ்லாம் போயிட்டு இப்போ கிளம்ப வேண்டியதான். வாங்க பார்க்கலாம். காலையில் அப்படியே ரோடு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, மழை பெஞ்சு தெளிவாக இருக்கு எல்லாமே. மற்றவங்களுக்கே தெரியும் எப்படிக்குன்னு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அப்படியே பார்த்துட்டே போகலாம். திரும்பி பார்த்தீங்கன்னா காலையிலே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, லைட்டப்போ தான் தூரிக்கிட்டு இருக்கு. அந்த பக்கம் வெயில் அடிச்சு அப்படியே இந்த பக்கம் வர 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 பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஆத்தூர் டோல் கேட்டு வந்துட்டோம், மேல்மருத்துவருக்கு முன்னாடி இருக்க டோல் கேட்டது. போயிடலாம், 10 மணிக்கு நம்ம ரோட போயிடலாம்னு நினைக்கிறேன். டோல் கேட் தான் ஒன்று இப்போ டீ குடிக்கணும், நம்ம டீயே குடிக்கல. நம்ம எப்பவும் வழக்கமாக குடிக்கிற கடையில் போய் டீ சாப்பிட்டு ரெஸ்ட் பண்ணிட்டு ரெஸ்ட்ரூமாக இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படி கிளம்ப வேண்டியதான். வாங்க அப்படியே பார்த்துட்டு நம்ம போகலாம். ஆனால் அந்த கிளைமேட்டு சூப்பராக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு. அப்படியே ஜில்லுன்னு லைட்டாக மழை பெஞ்சிருக்கு. பொதுவாகவே ட்ராவலில் மழை பெஞ்சாலே பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். சின்ன பிள்ளைகள் எல்லாம் அதை ஃபீல் பண்ணியிருப்போம் நல்லாவே. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் உட்காந்துட்டு போவோம், அது சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம வண்டி ஓட்டி போயிட்டுருக்கோம், இது நல்லா தான் இருக்குது. ட்ராவல் வண்டி ஓட்டுற பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் மழையில். கடை தான் டோல்கேட் தாண்டோன்னு இந்த கடை வந்துடும். அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் பண்ணிக்கிட்டு டீ குடிச்சிட்டு அப்படி கிளம்ப வேண்டியதான். கிளைமேட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. அப்படியே லைட்டாக மழை பெய்யுது, பெய்துக்கே இருக்கிற வண்டி ஓட்டுறது ரொம்ப அருமையாக இருக்குது. பாருங்கள் அந்த அப்படியே ரோடு ரோடுக்குள்ளே அப்படியே ஒயிட்டாக தெரியுது பாருங்கள். அந்த ரோட்டு அப்படி அழுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மலைக்கு எதுக்கும் டயர் போக போக பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே வருது எல்லாமே. வெள்ளை கலரில் அப்படியே நிறைய நிறையா வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்த்துட்டே போகலாம். டீ குடிச்சு அப்படி கிளம்பிட்டு நான் அப்படி கண்டிப்பாக உங்களுக்கு. நம்ம இப்போ டீ குடிக்கிற கடை இந்த கடை தான் வழக்கமாக. நாங்கள் வந்துட்டோம், இப்போ டீ குடிச்சிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படி கிளம்ப வேண்டியதான். எல்லாம் மலைக்கு ஒதுங்கி நிற்கிறாங்க எல்லா பேரும். நம்ம போய் போய் டீ குடிக்க வேண்டியதான். நம்ம டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டோம், கிளம்பி போய்கிட்டு இருக்கோம் சென்னை நோக்கி. லைட்டாக மழை தோறிக்கிட்டே தான் இருக்குது. சின்னக்கில் எப்படி இருக்குன்னு தெரியல, போனால் தான் தெரியும். லைட்டாக டிராஃபிக்காக இருக்கும். இந்த டைம் போனோம்னா மகேந்திர சிட்டி என்ட்ரான உடனே பார்த்திங்கன்னா
பெருங்குளத்து வரைக்கும் டிராஃபிக்காக தான் இருக்கும். பார்த்துக்கலாம், வேறு வழி கிடையாது, போய் தான் ஆகணும். சீக்கிரமாக போயிருந்தேன், டிராஃபிக்கெல்லாம் போயிருந்துருக்கலாம். ஆனால் பயங்கரமாக தூக்கம் வந்துருச்சு, அதனால் தூக்கி வந்துச்சு தான் போய்கிட்ருக்கோம். ஒன்றும் அர்ஜென்ட் லோடு இல்லை, போயிட்டு பொறுமையாக இருக்கனா போதும். அப்படியே உங்களுக்கு போயிட்டு காட்டுறேன். போயிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யாமோ இதில் பிரியாணி சாப்பிட்ணும். பல்லாவரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கடை இருக்குது, யாராவது சாப்பிட்டீங்கன்னு தெரில. பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சென்னையில். எனக்கு ரொம்ப பிடிச்ச பிரியாணி அது. நான் சென்னையில் ஒரு 2 வருஷம் இருந்தேன், இங்கே கார் ஓட்டிகிட்டு இருந்தேன் ட்ராவல்ஸில் வச்சு. பார்த்தீங்கன்னா அதுதான் ரொம்ப ஃபேவரட்டு அந்த பிரியாணி. நிறைய இடத்துல அந்த பிரான்ச் இருக்குது. பார்த்தீங்கன்னா நான் பல்லாவரத்தில் மட்டும்தான் மெயின் பிரான்ச்சு. அது பார்த்திங்கன்னா ஆரம்பித்த காலத்துலேருந்து அந்த கடை அதுதான். அது சின்ன கடையாக தான் இருக்கும். அங்கே வந்து டைனிங் கிடையாது, சும்மா வந்துக்கிட்டே சாப்பிடணும், உட்காந்து தான் சாப்பிட முடியாது. அங்கே பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. ஸோ அங்கே இறக்கிட்டு அதை இன்றைக்கி டேஸ்ட் பண்ண வேண்டியதான். ரொம்ப நாளாச்சு, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் பக்கம் ஆகப்போகுது. நான் பல்லாவரம்னு சொல்கிறப்பயே நான் பிளான் பண்ணிட்டேன், சரி போயிட்டு இன்றைக்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சாப்பிடுவேன். போயிட்டு சாப்பிட்டு அப்படியே அடுத்த நம்மளோட பார்க்க வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போயிட்டே இருக்கலாம். இப்போ லைட்டாக வெயில் வர மாதிரி தெரியுது, ஆனால் நான் வரல. நம்ம சென்னை உள்ளே என்டர் ஆகிட்டோம், செங்கல்பட்டு தாண்டி வந்துட்டோம். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுத்தாஞ்சி பக்கத்தில் போய்கிட்டு இருக்கோம். இப்படியே ஊரை பார்க்கோம், வண்டலூர், பெருங்குளத்தூர், தாம்பரம், ரோம்பேட், பல்லாவரம். இப்படியே பல்லாவரத்தை நம்மளோட இறக்கணும், இறக்கிட்டு அப்படியே நம்ம ஆட்டுக்க வேலோடு பார்க்க வேண்டியதான். இன்னும் ஃபோன் அடிக்கலை யாரும், ஒன்றும் அர்ஜென்ட்டில் போய் மெதுவாக இறங்கலாம். வெயில் பார்த்தீங்கன்னா பொழந்து கட்டுது, சென்னையில் வேறு லெவலில் அப்படியே இருக்குது வெயில். அந்த பக்கம் ஃபுல்லாக அவுட்டில் மழை பெஞ்சிச்சு. இங்கிட்டும் சரி ஓரளவுக்கு மழை பெய்யும், இல்லை வேகமாக வச்சுருக்கு பார்த்தேன். வெயில் வெயிலுக்கு கட்டுது. சென்னையினாலே மோஸ்ட்லி அப்படி தான் இருக்கும். என்ன பண்ணுறது பாருங்க, மணி கரெக்டாக 10 மணி ஆகுது. இப்போ 10 மணிக்கு என்னமோ வெயிலிக்குது பாருங்கள். நம்ம ஓரளவு டிராஃபிக் இல்லை, அப்படியே உள்ள என்ட்ரானல்லேருந்து அப்படியே ஃப்ரீயாக தான் இருக்குது. அப்படியே நம்ம ஈஸியாக பசங்க வந்துட்டோம். தாம்பரம் தானே கொஞ்சம் லைட்டாக டிராஃபிக்காக இருக்கும், எப்பவுமே இருக்கிறது தான். ஏன்னா சிட்டிக்குள்ளே போகணும், லைட்டாக டிராஃபிக்காக தான் இருக்கும். பார்த்துக்கலாம், போயிட்டு மறுபடி இறக்கிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பைபாஸ் முடிவு, அதாவது டோல் ரோடு முடிஞ்சு சிட்டிக்குள்ளே என்டர் ஆக போகிறோம். அப்படியே லெஃப்ட்டில் போனோம்னா மறுபடியும் பார்த்திங்கன்னா பைபாஸ் வரும். அது எங்கே போகுதுன்னு பார்த்திங்கன்னா நேராக போரூர், நேர் பார்த்திங்கன்னா மாதவரம், அங்கே போய் இறங்கிடுறோம். இப்போ இறங்கிட்டு லெஃப்ட் போனோம் அப்படின்னா ஆந்திராபுரம் ரோடு, ரைட்டில் வந்தோன்னா மாதவரம். இப்போ நம்ம ரைட்டு உள்ளே இறங்கிடுவோம். உள்ளே இறங்கினா சிட்டி தான், இறங்கினோடனே தாம்பரம் தான் வரும். தாம்பரம் அப்படியே போக வேண்டியதான். நம்ம இப்போ உள்ளே இறங்கிட்டோம், நான் டோல் ரோடு முடிஞ்சு உள்ளே இறங்கி இறங்கி போய்கிட்டு இருக்கோம். சென்னை கார்பரேஷன் தங்களை அனுப்பும் வரவேற்கிறது. ஃபைனலி நம்ம அன்லோடிங் பாயிண்ட்க்கு வந்துட்டோம். வந்து பாயிண்டில் அப்படி நிப்பாட்டிட்டோம், லோடு இறக்க போகிறாங்க. இறக்கும்போது நான் காட்டுறேன். அவங்கள தான் உடனே இறக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இறக்க உடனே நம்ம ரிசீவ் வாங்கிட்டு போய் கிளம்ப வேண்டியதான். போயிட்டு சாப்பிட்டு அப்படியே அடுத்த லோடு பார்க்க வேண்டியதான். இறக்கப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நமக்கு லோடு இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இந்த 3 பஸ் தான், அப்படியே தூக்கி வெயிட் போட்டு கீழே கொண்டு உள்ள கிடன்னு வச்சுருவாங்க. அவ்வளோதான், டக்குனு நம்ம கம்மி கிளம்ப வேண்டியதான். நம்ம பார்த்தீங்கன்னா லோடை இறக்கிட்டு கிளம்பிட்டோம். அவ்வளோதான் பாயிண்ட் நிப்பாட்டினா ஒரு 10 நிமிஷம் கூட ஆகலை. வேகமாக இறக்கிட்டாங்க, இறக்கிட்டு உடனே ரிசீவ் கையில் கொடுத்துட்டாங்க. ரிசீவ் வாங்கி நம்ம கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் ஆல்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நான் போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ நீங்கள் பார்க்கவும் முடியும் சீக்கிரம். கீப் வாட்சிங், சப்போர்ட் மை சேனல். ஓகே, டாட்டா, பை பை.